பொண்ணு சும்மா சுண்டுனா ரத்தம் வரணும் அந்த கலர் இருக்கணும் எங்க பொண்ணு பார்க்க போறது உங்க அண்ணனுக்கு தானே ரகமே இவனுக்கு என்ன சொன்னா புரோக்கர் ஐயா எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சூப்பர் அம்சத்தோட பொண்ணு பாருங்க கவலையே படாதீங்க பொண்ணு உங்க அம்மா மாதிரி அழகா இருக்கும் எது என் புண்டாட்டி மாதிரியா வாங்க திரும்பி வீட்டுக்கு போ பொண்ணு ரெண்டு தக்காளி பழங்க பச்சையா பழுத்ததா மூத்தது கொஞ்சம் பச்சை ரெண்டாவது படுபச்சையா இலையது நல்ல பழங்க யோ தக்காளி பச்சையோ பழுத்ததோ நசிங்காம இருந்தா அதுவே போதும் ஏய் பெருசு இன்னமோ தக்காளி காலி என்ன சுரக்கா வந்து வச்சிட்டு போது இது அவங்க அம்மாங்க அம்மா வயசானாலும் வாலிப்பா இருக்காங்க அப்ப வீட்ல அவங்க வரலீங்களா முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரியின் பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து பாப்பாங்க அதுவும் கரெக்ட் தான் பச்சையை கூப்பிடுங்க பாமா பாமா என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது நான் எங்க இருக்கேன் பழுத்த தக்காளி கூப்பிடுங்க மாடி ருக்மணி நீ வாமா திடீர்னு இருட்டான மாதிரி இருந்தது இல்ல தம் தனனம் 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 அப்படிலமா இவங்க ரெண்டு பேரு இப்போ இப்ப டிஃபன் சாப்பிடுவோம் அப்பா இது இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு எப்பா சரி கட்டிய பொறுமையே கட்டுவோம் உனக்கு யாருப்பா எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அண்ணா என் லைன்ல கிராஸ் பண்ணாத அண்ணனே நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும் இல்ல இல்ல இளைய தான் கட்டிப்பேன் எனக்கு தான் இளையவா எனக்கு தான் இளையவா மூத்தவா இளையவா மூத்தவா இளையவா அண்ணா சாஞ்சிட்டார் இளையவன் எனக்கே தான் ஓ லைன் கிளியர் ஐ ஜாலி என்னம்மா மாப்பிள்ள ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கா என்ன பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கடி மூத்த பசங்க ரெண்டு பேரையும் பிடிக்கல கடைசி பேரை மறந்து போயோ ஒரு டீ தாரே மில்க் சாயாவோ பிளைன் சாயாவோ பிளைன் சாதாவோ மசாலாவோ சாதா தவறாவோ கிளாஸோ கிளாஸ் கப்போ சிங்கிளோ சிங்கிள் தாங்கோ லைட்டோ மீடியம் சுகரோ கருப்பட்டியோ சுகர் சுகர் ஜாஸ்தியோ கம்மியோ யோ குடுக்க போறது அரை கிளாஸ் டீ இதுக்கு ஆயிரம் கேளியா கேரளாக்கு வந்த கையோட எனக்கு கேடி ஆகிறது தர உள்ளூரோ வெளியூரோ எப்ப அவன் டீயே வேணா நாள விடு காலாங்கத்துல பைத்தியத்துக்கு மாதிரி தர எந்த பிரச்சனை இல்ல பொண்ண பைத்தியம் சொன்னேன் வர சந்தோஷமா சந்தோஷமா கேரளாவில பைத்தியத்துக்கு வேற மீனிங்க ஏதோ பட்டம் கொடுத்தமே சந்தோஷப்படுறான் பைத்தியம் நல்ல மரணம் எப்ப சவம் எடுத்து எப்ப குளிச்சு எப்ப சாப்பிடுறது இப்பவே மணி நாலாச்சே நான் கிழவன் மகன் வரண்டே கிழவருக்கு மகனுக்காரன் நான் பார்த்தது இல்லையே பத்து வயசில் அவன் ஒளிச்சோடி போய் பின்ன பதினஞ்சு வருஷம் கழிஞ்சு திரிச்சு வருது பத்து வயசுல ஓடி போய் பதினஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா எப்படி அடையாளம் தெரியும் பத்து வயசில் வளரே குள்ளனாயிரு ஆனா இப்ப நல்லா வளர்ந்துருப்பான்ல அவன் கண்ணு வலிய கள்ளன்ற லட்சணமா இந்த ஐயோ டீ கடை என்ன சார் பயந்து போய் எந்த விஷயம் இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா டீ விலாசமோ எல்லாம் அறியும் தெரியுமா அப்ப சொல்லுங்க இ அட்ரஸில் இந்த அட்ரஸ் தாயா யார நோக்கணும் ஆணோ பெண்ணோ அது நீ ஆரம்பிச்சேன் அச்சனோ மகளோ யாரா இருந்தா உனக்கு என்ன அட்ரஸ் என்னன்னு சொல்லு ஈரோடு போய் திருச்சி வரணுமாக்கும் இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன் மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் பாத்து இல்ல சாரே ஈ ரோடு போய் ஓ இந்த ரோடு போய் திருச்சி வரணுமா திரும்பி வரணுமா ஏன் வந்தது வாங்கி இருக்கல இப்பதான் முன்னூறு ரூபாய் பத்திரம் உனக்கு தம்பி விதி யார விட்டது கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு அதான் கொல்ல வந்தியா எல்லாம் நல்ல விஷயம் தான் என்னைய புது கதை விடுற உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா அடுத்தவன் லெட்டர் இப்படி திருப்பி திரும்ப படிக்கிறியா இது அநியாயம் ஆஹா நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கிய இது மட்டும் நியாயமா வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியது முன்னூறு ரூபாய் கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நான் திருச்சி அழகா எச்சப்பட்டு ஒட்டியா
Thank you.
மடியில மாத்திரை வச்சிருந்த கிழ வந்துருச்சு, அது எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இதே வயசான காலத்துல அப்பாவால குடிஞ்சி நிமிர்றது சிரமமா இருக்குமே அப்படின்னு நான் ஒத்தாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. பெரிய பாண்டி இங்க வா. என்னம்மா? காலையில வயலுக்கு எழு அடிக்கணும், ராத்திரி நேரத்துல மாத்திரை ஒண்ணும் தேட வேண்டாம். போய் படுங்க. போய் படு, போய் படு. இங்க யாரும் இல்லையப்பா. ஏன்பா?